இறையேசுவில் பிரியமானவர்களே, ஓய்வில்லாத உலகில் ஓய்வை தேடி அலைகின்ற மனித வாழ்க்கையில் இதோ ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறார். இந்த தனிமையான இடமானது இதோ நமக்கு முன்பாக இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய சோலைவனம் நம்மை சுற்றி இருக்கின்ற போராட்டங்களின் மத்தியில், நம்மை சுற்றி இருக்கின்ற சவால்களின் மத்தியில், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற வேதனைகள் வலிகளுடைய மத்தியில் நமக்கென்று ஒரு நேரம் ஓய்வு எடுக்க கிடைக்காதா என்று பதறுகின்ற இதயங்கள் அனைத்துமே ஒன்றாக இணைப்பதுதான் இந்த நற்கருணை ஆண்டவருடைய சோலைவனம். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே என்று பாச குரலொலியோடு அழைக்கின்ற இறைவன், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இறைப்பார்கள் தருவேன் என்று கூறுகின்ற அற்புதமான ஒரு பாசப்பொழி திறக்கனை ஆண்டோடைய பிரசன்னத்தில் நம் ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைக்கின்றது. இவ்வுலகில் அனைவருமே ஓய்வு இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வேலையுடைய மத்தியில், நம்முடைய பலவிதமான சந்திப்புகள் பயணங்களுடைய மத்தியில், குழப்பங்களுடைய மத்தியில், தீராத பசியோடும் தாகத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ நற்கருணை ஆண்டவருடைய அரவணைப்பினுடைய ஆவலுடைய ஒளியானது நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. நற்கருணை ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், வாருங்கள். இந்த ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் துயில் கொள்கின்ற பொழுது தன்னுடைய சிறகுகளின் நிழலினால் ரக்ககளினால் நம்மை அரவணைக்கின்ற ஒரு தெய்வமாக நற்கருணை ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அழைக்கின்றார். அவருடைய இந்த அரவணைப்பினுடைய கரங்களினுடைய வாழ்க்கையை நாம் புகுத்துவோம். நாம் அவருடைய பாதுகாப்புடைய நிழலில் இருக்கின்ற பொழுது நம்மை தாக்க வருகின்ற எந்த விதமான தீமைகளாக இருந்தாலும் விலகி போகும். ஆண்டருடைய தெய்வீக பிரசன்னமானது நமக்கு ஒரு அருமையான ஒரு ஓய்வை தருகின்றது. இந்த ஓய்விலிருந்து நாம் மீண்டுமாக வலிமை பெற்று ஒரு புதிய மாற்றத்தை, புதிய வாழ்க்கையை நாம் நோக்கி வாழ வேண்டும் என்றால் இறைவன் ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை பிரசன்னத்தில் அழைக்கின்றான். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், எதை பற்றியும் நினைத்து சஞ்சலப்படாமல் இதோ இந்த ஆண்டவரை உற்று நோக்கி, இந்த ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்க்கையை இணைத்து ஆண்டுடைய ஓய்வை நாம் பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பரிசனத்தினால் பாதுகாத்து அரவணைத்து நம்மை தொட்டு ஆசீர்வதித்து நம்முடன் வாழ்ந்து பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கின்றார். எந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் இந்த நற்கருணை ஜபத்தில், நற்கருணை ஆண்டருடைய பிரசன்னத்தில் நம்மையே நாம் முழுமையாக ஒப்படைத்து அவருடைய நிழலில் நாம் வாழ்வோம். ஆண்டவர் பலவிதமான நற்கருணை ஆசீர்வாதத்தினால், நீர் ஊற்றினால் நம்மை கழுவி, நம்மை புதுப்பித்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, அமைதியை, சமாதானத்தை, இன்பத்தை, வெற்றியை நமக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த ஆண்டருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெறுவோம். நம்மை தாக்க வருகின்ற எந்த விதமான தீமைகளாக இருந்தாலும், நோய்களாக இருந்தாலும், வலிகளாக இருந்தாலும் அனைத்துமே விலகி போகின்ற வல்லமை இந்த நற்கருணை சோலைவனத்தில் இருக்கின்றது. இதில் நாம் பங்கு பெற்று, இதில் நாம் வாழ்ந்து ஆண்டருடைய ஆசீர்வாதம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில்
இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கும் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வேறு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தனையானை அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் அணையாலை அடக்கின அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்கும் வசிக்கிறார்.